இப்போ இந்த செயல்நிலை வந்து நம்மள வரைக்கும் தான் பண்ணிக்க முடியும், டிபெண்டிங் பசங்களையும் நம்ம சொல்லாம கட்டி அவளுக்கு அந்த அமைப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது யாருக்குமே உபதேசிக்க முடியாது, குருவை தவிர யாராலையும் உபதேசிக்க முடியாது. நீங்க என்ன தலைகீழ் இருந்தாலும் அதை உபதேசிக்க முடியாது, ஏன்னா அவ குருன்றவர் வந்து அதுவாகவே இருக்கிறவர். அந்த சூழ்நிலை நம்ம பசங்களை கிரியேட் பண்ணி கொடுக்க முடியுமா? நீங்க இருந்தீங்கன்னா அது கிரியேட் ஆகும். நீங்க அப்பதான் நீங்க வந்து பசங்க பசங்கன்னு சொல்ற உங்க பசங்க வந்து உங்களை அப்பாவா மதிக்கிறதே அப்பதான் ஆரம்பிக்கும், கரெக்டா? நீங்க வந்து என்னடா இது, அப்பா வந்து நம்ம இப்படி நடந்துட்டு இருக்கோம், அப்பா ஒரு வார்த்தை கூட நம்மள சொல்லியேன்னா அப்பதான் அவன் அவன் உள்ள பார்க்க வைக்கிறது தான் சக்சஸ், கரெக்டா? நீங்க வாயால பேசாம உள்ள அவனை உணர வைக்கிறது தான் நீங்க உண்மையான திருந்துதல், கரெக்டா? அதை வந்து இது பண்ணும் பேச்சில் இல்லை, பேச்சில் இல்லை, செய்கையில் அடியோட இல்லை, பேச்சில் இல்லவே இல்லை. ஆமாம், இன்னும் வந்து நம்ம வந்து ஐயோ சொல்ல முடியலையே பேச விட மாட்டேன்றனேன்னு சொல்லிட்டு அழுத்திட்டு சும்மா இருக்கக்கூடாது. நம்ம உணர்ந்தே சும்மா இருக்கணும். நம்ம உணர்ந்துட்டு என்ன தத்துவத்தை நம்ம உணர்ந்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு பேசாமல் இருப்போம். இது அவன் இப்போ ஆக்சுவலாக நம்ம எதனால் நம்ம வந்து பாஞ்சு போய் அவங்களுக்கு சொல்ல பார்க்குறோம், ஏன்னா அபிமானத்தினால. ஐயையோ என் பையனை அவனை இதை சொன்னால் அவன் சரியாயிடுவானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இந்த ஜென்மத்தில் நீங்கள் அவனுக்கு அப்பாவாக இருக்க வைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அவன் உங்கள் மகனாக இருக்க வைக்கப்பட்டிருக்கிறான், அவ்வளோதானே தவிர அது ஒரு சோல், நீங்கள் ஒரு சோல், அது அதனுடைய கர்மா, அந்த காற்று வேகத்தோடு அது வந்துட்டுருக்கு, கரெக்டா? அதுக்குன்னு வந்து எல்லாம் சொல்லாமல் இருக்கக்கூடாது, சொல்லணும். அங்கே நீங்கள் உணர்ந்துருக்கீங்கல்ல, அந்த மாதிரி அவனுடைய உணர்தல் எவ்வளோ இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும். சொன்னாலே எடுத்துக்கிறானா, புரியுதா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு வாங்க, நல்ல மனுஷனுக்கு ஒரு வார்த்தை சொல்லுன்னு வாங்க. ஸோ அந்த புத்தி எப்படி இருக்குன்றது பொறுத்து இருக்குல்ல. அதனால் இங்கே உணர்ந்தவர்கள் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து பகவான் சொன்னதுதான், நீங்கள் வரும்போது ஃபஸ்ட்டு சொன்ன, அதாவது ஆங்காங்கிருந்து அவன் நாட்டு வித்தபடி நடக்கின்றது, இங்கு நீயோ நானோ செய்வதற்கு ஒன்றுமில்லை, நான் அதை நடைமுறையாகவே சும்மா தியானமாகவே நான்ன்ற தியானமாகவே கொடுக்குறேன். ஏன்னா உட்காந்து பண்ணியே ஆகணும், இதை விளையாட்டாக எடுத்துட்டாங்கன்னா விளையாட்டாக போயிடும் வாழ்க்கை. ஏன்னா மனம் வேகம் கொண்டுரும், புத்தி வேகம் கொண்டுரும், புரியுதா? இதெல்லாம் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் இல்லவே இல்லைங்க ஆழ்ந்த வர்க்கத்தில். அதுக்கெல்லாம் வேகம் கிடச்சிதுன்னா அந்த உடம்பா இருக்கிற மனுஷன் சின்னாபம் ஆயிடுவான், பொறுமா? இதுதான் அதனுடைய ரகசியங்கள். நீங்க செய்ய வேண்டாம், நீங்க அப்படி இருக்கணும். அதாவது அதான் நீங்க போயிட்டீங்க இப்போ, அதாவது நீங்க சொல்ல வேண்டாம், நீங்க வாழணும் ஃபர்ஸ்ட். இப்ப நீங்க வந்திருக்கிற யாருமே சொல்லவும் முடியாது, ஏன்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க சொல்லுங்க? உடனே உங்களே கம்பேர் பண்ணுவான், கரெக்டா? நீ என்ன பெரிய இதுவா, நீ இப்படி இருக்கியா, நீ நேற்று கோச்சிக்கிட்ட இல்லை, என்ன அடிச்ச இல்லை அப்படின்னு அடுத்தது வரும் இல்லையா? இது வாழ ஆரம்பிக்கணும் நம்ம, இன்னொருத்தர ஃபஸ்ட்டு தொடறது கூட கூடாது, புரியுதா? அப்புறம் வந்து வாயால் கூட தொடக்கூடாது, வாயால் பேசி சொல்லக்கூட கூடாது, நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே ஊற ஆரம்பிக்கணும். அதனால தான் அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் என்ன சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தான் பண்ணணும். இங்கே நம்மளுக்கு என்ன ஆகிப்போச்சு, வியாதி மாதிரி ஆகிப்போச்சு. என்ன ஆகிப்போச்சு, இது வந்து ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் கிடையாது, புரியுதுங்களா? எங்கேயாவது எதையாவது அங்கே போட, ஏ அங்கே வந்து 2 கிலோ அரிசி எக்ஸ்ட்ரா கொடுக்குறானா அப்படின்ட்டு சொன்னால் உடனே எல்லாம் ஓடி போவாங்களே, இந்த மாதிரி கிடையாது. இது இங்கே வந்து நம்ம அனுபவிக்கணும் ஃபஸ்ட்டு, நம்ம அமைதியை நம்ம அனுபவிக்கணும். அதை கொண்டு போய் நம்ம பையனுக்கு சொல்ல ஆரம்பித்தோன்னா உங்கள் நிம்மதி கெட்டு போடும். ஃபஸ்ட்டு கேட்குறவங்க அவங்க அவங்க எந்த உறவையும் எந்த ஒரு அபிமானத்துலேயும் போய் இதை போய் காது, அப்புறம் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு போயிடும், உங்களை விட்டு போயிடும். இதுக்கு அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் வேறு இருக்குது, உங்களுக்கு டிப்ளீட் ஆகிடுங்க, நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்னு தெரியாது, அப்புறம் நீங்கள் எப்படி வாழணுன்றதை மறந்து போயிடும், பொறுமா?
அதனால வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப பெரிய தத்துவ விஷயங்களை இது நாள் வரைக்கும் சொல்லப்படலைங்க. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் சொல்லிட்டு இருக்கேன்னா நான் நின்று உடனே அகம்பாவத்துல சொல்லல, நான் சொல்றது வந்து உணர்ந்த நிலையிலன்னு சொல்றேன். புரியுதுங்களா? அந்த பொருள் இப்படி இருக்குப்பா. நான் என்ன சொல்றதே என்ன, அன்னதான சேவை எல்லாம் பெரிய சேவை இல்லை, தேச சேவை, எல்லா சேவையும் விட உன் அகந்தை அடக்கிற சேவை இந்த பூமிக்கே நல்லது. போருமா? கரெக்டா? அதுதான் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் பண்ணணும். நம்ம வந்து அவங்கள தெரிஞ்சுக்கலாங்க. அதனாலதான் சொன்னேன், ஒரு குடிகாரம் வந்து திடீர்னு வந்து ராத்திரி வந்து இடிச்சிட்டான்னா நம்ம அவனை அடிக்க போகும்போது கோபப்பட்டு ரியாக்ட் பண்ண போகும்போது நாலு பேர் சொன்னாங்க குடிச்சிருக்காங்க அப்படின்னு உடனே நீங்க அடிச்சாலும் வேஸ்ட், அதனால நீங்க ஒதுங்கிப்படுவீங்கல்ல. அதே போல இங்க வந்து மனத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க, உடம்புல நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் மன மூலமா பணத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க, பெருமையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அழகுல மாட்டிக்கிட்டு இருக்காங்க, படிப்புல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது உலகத்துல எல்லாமே வந்து பொறிகள், பொறுமா டிராப், எல்லாத்துலயும் மனம் சிக்கிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு போய் நீங்க அட்வான்ஸா சொன்னீங்கன்னா அவன் குடிச்சவன் வர்றான். அது உங்க பையனா இருக்கட்டும், இல்லாட்டி பக்கத்து வீட்டு பையனா இருக்கட்டும், ரோட்ல நீங்க சந்திக்கிறவரா இருக்கட்டும், அப்போ கூட உங்க பெருமையை நீங்க காமிக்கிறீங்கன்னு நான் எடுத்துவேற. புரியுதா? உங்க பெருமையை நீங்க காமிக்க காமிக்க உங்களுக்கு மறந்து போயிடும், எதுக்கு பேச ஆரம்பிச்சோன்றதே மறந்து போயிடும். புரியுதா? எல்லாம் சூக்கும விஷயம். ஃபர்ஸ்ட் நம்ம படம் போடணும், கேட்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ள அவங்க வந்து. இப்ப பாத்தீங்கன்னா ஆன்மீகம் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் மேடை மேல உட்காந்துட்டு இருக்காங்க, கேட்கறவன் தான் இல்லை. கரெக்டா? யூடியூப் பூரா பாருங்க, குருமார்கள் அதிகமா இருக்காங்க, குருமார்கள் அதிகமா இருக்காங்க, சீடர்கள் சீடர்களே இல்ல, எல்லாமே சொல்லி கொடுக்கறவங்க. அப்புறம் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, ஒரே ஒரே ஐடியாஸ் ஐடியாஸ் அட்வைஸ் அட்வைஸ் எல்லாம் மனம் 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 புத்தி மனம் புத்தி. போரும்பா, நம்ம என்ன சொல்றோம், மனத்தால அறிந்து கொள்வது தெரிந்து கொள்வது இங்க கிடையாது. இங்க என்ன கிடையாது, என்ன உண்மை ஞானத்துல மனமே உபயோகப்படக்கூடாது. போருமா? அப்புறம் புத்தியில புரிந்து கொள்ளுதலே கிடையாது. அறிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், இதை மூண கடந்தது வந்து ஆழ்ந்த பிறக்கும். அங்க உணர்வே உணர்வு மயமா வந்து உலகத்துல செயல் நிலையில வாழணும். செயல் நிலையில என்ன வருதோ பண்ணட்டும், அவ்வளவுதான் அவ்வளவுதான். நல்லது கெட்டது அந்த கான்செப்டே கிடையாது. Thank you.